Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. Sutterikkum sooriyan vittarinda ulagam mannulagam inda mannulagam வேந்தனின் மண்ணுலக படைப்பு மனிதன் இந்த மனிதன் I'm in action like a boomerang all alone and I'm back to the bone ஸ்டோஸ்லானுக்கு வர சொன்னார் உங்களை மாதிரி மனுஷால அவர் அங்கதான் பார்த்து பேசுவாராம் இப்பெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்துறாரு அவங்க பெரியவர் சரி நாங்கே போறேன் வந்த விஷயம் இதுவரைக்கும் செஞ்ச தப்புக்கெல்லாம் மானம் வருந்து இனிமே தப்பே செய்யாம திருந்துன்னு சொல்லிட்டு முடிவை தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன் யார் முடிவ ஓ முடிவியா கோர்ட்ல இவர் ஆனார்னு கை நிட்டும் போது விரல் வேணும் அது எழுந்துராத நான் திருந்தனமா நீ செஞ்ச தப்புக்கு நீ தானே திருந்தனும் அந்த எல்கேஜி பையன் ரவிய வச்சு தப்பாட்டம் ஆடினே என்ன ஆச்சியே சின்ன பையன் ரமேஷ் தூக்கல தொங்கினான் அந்த ரவிக்கு பைத்தியம் பிடிச்சது இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு நீதான் இப்ப வந்த மாதிரியே அப்பவே நீ நேரடியா மோதி இருந்தா ரெண்டு அப்பாவுங்களை காப்பாத்தி இருக்கலாம் உங்களுக்கு எனக்கும் தீர்த்துக்க வேண்டிய வழக்கு இருக்கா கணக்கு இருக்கு சார் அபிடவிட் போட முடியாத டெபிட் கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு சார் நீங்க வாங்கிட்டு வர லில்லு புட் வாழ்க்கையில இனிமே நான் தான் சிந்து பாத் உங்க கழுத்துல ஒரு கயத்தை கட்டி தெரு தெருவா பொம்மலாட்டம் நடத்தல பட் என் பேர் கல்கி இல்லையா பதினெட்டு நாள் நமக்குள்ள நடக்க போற குருச்சேத்திர யுத்தத்தின் டைம் லாப்ஸ் 18th டே நீ முந்திண்டா நோக்குனா நான் முந்திண்டா நேக்கி நீ காசியில போய் கர்மா பண்ணணும் ஓகே ஓகே இவனை தெரியுமா உனக்கு இவன் ஃப்ரெண்டு கிட்டதான் நீ ஜூனியரா இருந்த அந்த ஃப்ரெண்டு கூட இப்ப பைத்தியமாமே
இந்த பைத்தியத்துல ஒரு கோயில கட்டி வைப்பால, எந்த கோயில் அது? அதானா சோழிங்கர் குணசீலம். அங்க கொண்டு போய் ஒரு மண்டலம் சங்கிலியில கட்டி வை, எல்லாம் சரியா போயிடும். வேணாம் சார், நான் ஒரு 18 நாள் வெயிட் பண்ணலான்னு பாக்குறேன். ஏன்னா நம்ம சேலஞ்ச் டைம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அவனை உங்களை ரெண்டு பேரும் சேர்த்து ஒரே சங்கிலியில கட்டிடலாம் இல்லையா? வர சார். நசி மசி மசி நசி ஜப்பனு போ. தரையில இருந்து மண் எடுத்து சபிச்சுட்டாங்க. நசி மசி மசி நசி ஜப்பன் போடணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வேற மாதிரி துஷ்பிரயோகம். என்னையா துஷ்பிரயோகம்? உடனே ஏதாவது மந்திரவாதி வர சொல்லுடா. மந்திரவாதி சரியான கான்டாக்ட் பண்ணியா? இப்பவே தகவல் கொடுத்துறேன். தகவல் கொடுத்துட்டீங்கல்ல, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். மந்திரவாதி தேடுறாரா? ஓகே ஓகே. குபீரண்ணா கல்கின்னா கூப்பிட்டேளா? நீரே ஒரு டாக்டர் வேஷம் போட்டீங்க, ஞாபகம் இருக்கா? நாய் கடிச்சது. இப்ப நீர் கடிக்க போறீங்க. உமக்கு இன்னொரு வேஷம் போடுறதுக்கு வேலை வந்தாச்சியா? ஓம் ஐயும் களியும் கிளியும் சவும் வவும் கவும் நசி மசி மசி நசி நசி மசி மசி நசி நசி மசி மசி நசி. அதே நசி அதே மசி. அவரும் இதான் சொன்னார். இவர் கவ்வும் கடிக்குங்கிறார், அவர் ஜப்பன் போனார். பட்சி எச்சிய கேளோ என்ன ஏதுன்னு. யோ நேத்து கான்டாக்ட் பண்ணிய அப்போ இதுல கேட்கப்படாத. இவன் போய் எந்த எக்ஸ்ரே கேட்டு வர போறான்? சுமாரா யார பார்த்துட்டாங்கிறவன் அண்ணா? மருள்ல இருக்கிறப்போ அவர் எல்லாரையும் அடாபடான்னு தான் சொல்லுவார். அவரா சொல்றார் இல்லவே இல்லைன்னா? அவர் சுயநினைவல் சொல்றாரா? அதுவும் இல்லைன்னா? எச்சியோட தியானத்துல இருக்காரோ இல்லையோ அது சொல்றது என்ன? சொல்ல மறந்துட்டே. நேத்தி பெரியவர் பால் குடிக்கிறதுக்காக பாலை கொண்டு வந்தனா, அத பூனை பஞ்சு கொட்டிடுத்து. உடனே நான் பூனையை துரத்த அது முகம் பாக்குற கண்ணாடியில மோதி கண்ணாடி உடஞ்சு போச்சு. பூனைக்கு அடிபட்டதுனால பூனையோட முடியெல்லாம் ஊந்து போச்சு. பச்ச பச்சக்கா கண்ணாடி உடைஞ்சாச்சு, பூனைக்கு அடிபட்டு முடி கொட்டியாச்சு. இது போதாதா, நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்க. பூனையே அபசகுணம், பால் கொட்டுறது அதை விட அபசகுணம், முகம் பாக்குற கண்ணாடி உடையிறது மகா அபசகுணம், அடிபட்டு பூனைக்கு முடி கொட்டுறது மகா பாபம். இந்நேரம் நீங்க செத்துருக்கோம். கவலைப்படாதீங்க, இதுக்கு பரிகாரம் இருக்கு. அடிபட்டு உதிர்ந்த ஒரு முடிக்கும் ஒரு தங்க பூனை பண்ணி என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறோம் கொடுத்துறோம். ஏன் அப்ப வந்து சொத்து? நீ யாரையா கமிட் பண்ண? சுமாரியா? அப்போ அவன் ஏதோ செஞ்சிட்டு போயிட்டான்றா? செஞ்சிட்டு போகல, வச்சிட்டு போயிட்டான். அவன் இங்க வரும்போது கையில ஏதாவது கொண்டு வந்தானா? முதல்ல நகை வெட்டுற நெயில் கட்டர், அப்புறம் மசால் வடை. பெருசாளி இவர் அப்படிதான் சொல்லிட்டு போனான். சுமாரா தரையிலேந்து மண் எடுத்தான். அவன் கையில ஏற்கனவே ஏதாவது இருந்தான்னு தெரியல. சாலி கிராமமா இல்ல விருகம் பாக்குமா? மன்னிச்சுக்கோங்க சார், நீங்க தும்மறதுக்கு லீட் கொடுத்தேலா நான் தும்பிட்டேன். உனக்கு ஒட்டு மிசையா? அவன் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நடந்ததா? நான் தான் அவன் கூட நடந்தேன். இவன் எல்லாம் சும்மா நின்னுதான் இருந்தான். துஷ்பிரயோகம் ஏதாவது நடந்ததான்னு கேக்குறார். காத்து கருப்பு ஏதாவது நடந்ததா? அதெல்லாம் எனக்கு எப்படியா தெரியும்? கண்ணாடி உடைஞ்சது அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? சொல்ல மறந்துட்டேனே சார், தினமும் லான்ல உட்கார்ந்து கேஸ் எல்லாம் படிப்பாரோ இல்லையோ, அவரோட ராசியான சேரோட கால் உடஞ்சு போச்சு. சாரோட சேரோட கால் புரோக்கன், இந்த மாதிரி வேற ஏதாவது நடந்ததா? நேத்திக்கு நான் கார் ஓட்டின் வரும்போது அன்னைக்கு பாட்டுமே அந்த கல்கி அதே மாதிரி ஓட்டர் கார் முன்னாடி வந்து விழுந்துட்டாரா? இல்ல பன்னியை வரைக்கும் விட்டார். பன்னி காரை மோதிருத்தா? ஒரு பெரிய பன்னி, 8 சின்ன பன்னி வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மோதிருத்து. உடனே காரை டிஸ்போஸ் பண்ணணும். என்ன மாதிரி மந்திரவாதிக்கு தானமா கொடுத்தாலும் உத்தமம். என்ன விளையாடுறியா? புத்த புது காரு, இப்பதான் 8 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். அப்படியே விக்கிறதா இருந்தாலும் அவன் பாதி வலைக்குதான் கேப்பான். முதல்ல வாட்ச்மேன் கிட்ட சொல்லி வைக்கணும். அந்த கல்கி பாட்டுக்கு ஆமா கொஞ்சம் வீட்டுக்குள்ள தூக்கி போட்டான்னா அப்புறம் வீட்டை வித்தாங்க.
சொல்லாதே சொல்லாதே, நாம இங்க எது பேசினாலும் அவனுக்கு தெரிஞ்சிடும். தெரியாதே சொல்லி கொடுக்காதே. அனுமந்தா, அவன் இவர் தொழிலுக்கே வச்சுட்டான். என்ன வச்சுட்டான்? என்ன வச்சுட்டான்? ஏவல் பில்லி சூன்யம் எட்டி சொல்லிட்டாளே, அவன் கையில இருந்தது சிசுஹத்தி மரண ஹோம மை. அது ரொம்ப பவர்ஃபுல். கேட்காதே கேட்காதே, தெரியாததை கேட்காதே. யார் கேட்டாலும் சொல்லக்கூடாத பரம ரகசியம். இருந்தாலும் கேட்டுட்டீங்க சொல்றேன். தலைச்சம்பிள்ளைக்கு பிறந்த தலைச்சம்பிள்ளை, அதுவும் பிறக்கும் போதே செத்து பிறந்த தலைச்சம்பிள்ளை, அதுவும் ஆண் பிள்ளை. அம்மாவாசை இன்னைக்கு செத்து பிறந்த தலைச்சம்பிள்ளைய புதைச்ச இடத்துல இருந்து தலபாகத்தில இருந்து மண் எடுத்து கருந்தேள் கருவாடு கருஞ்சேவல் கருப்பு கோழிமுட்டையிலிருந்து எடுத்த மஞ்ச கரு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து 80 வயசு கிழவி. யாரு? 80 வயசு கிழவி. 80 வருஷமா கட்டி இருந்த ஒரே அழுக்கு புடவைய வஸ்திரகாயம் பண்ணி அதுக்கப்புறம் சில பல மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி தயாரிக்கப்பட்ட அற்புதமான இவ்வளவு கஷ்டமா இருக்கு, செய்யறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும். ஜாமஜார் மார்க்கெட்ல டபி டபியா விக்கிறான, அதை வச்சுதான் இவருக்கு முகமாத்து பண்ணி இருக்கிறான். அதை உடனே மாத்தி ஆகணும், இல்ல உயிருக்கே ஆபத்தா? பைத்தியமே பிடிக்கும். என் தொழில மோதவன் தான் நினைச்சேன், இந்த தொழில் தெரிஞ்சவன் தெரியாத போச்சே. எனக்கு ஏதோ செஞ்சுட்டான் அவன், இதை விட பெருசா அவனுக்கு செஞ்சாகணும். என்னைய அவன் தூங்கிட்டான்? நிஷ்டையில இருக்கார். ஒண்ணு இல்ல, கண்ண லேசா அசத்துது. ராத்திரி பூரா ஒரு கோட்டை கலைஞ்சேனா பஸ்ல வந்தேனா அதான் தூக்கம் கண்ண சொருகுது. அவன் கூட எனக்கு குவாட்டர் தெரியுது, மூசாவே தெரியுது, மண்ட ஓடும் தெரியுது. அவன் உருவ மூசா தெரியணும்னா எனக்கு அவன் போட்டோ வேணும். அந்த போட்டோ கிடைச்சாதான் அவன் உங்களுக்கு வச்ச வினைய அழிச்சிட்டு அவனுக்கு திரும்ப பெருசா ஏதாவது செய்ய முடியும். போட்டோ ரெடியா இருக்கு. சொத்தாதிரி கல்கி கல்கி இந்த உருவத்துல கல்கியோட முகத்தை இறக்கிட்டேன். நீங்க அவனுக்கு என்ன செய்ய ஆசைப்படுறீங்களோ அதை இந்த உருவத்துக்கு செய்யுங்க. முதல்ல நீங்க அவனை மனசார வேண்டிக்கணுமா? ஆமா, சபிக்கணும். இதுக்கப்புறம் என்னையா? ராத்திரி 12 மணிக்கு இந்த உருவத்தை சுடுகாட்டு கொண்டு போகணும், படையல் வைக்கணும், குட்டிய கூப்பிடணும், குட்டி வரும், குட்டி கிட்ட இத கொடுக்கணும். நீங்க அடிக்கடி குட்டி குட்டின்னு சொல்லாதீங்க, இங்க சில பேரு கோபம் வரும். சாத்தானே சொல்லுங்க. போடாதன்னவாயா, குட்டி சாத்தானை விட இவ என்ன பெரிய பிஸ்தாவா? குட்டின்னு சொன்னா தான் அது வேலை செய்யும், மொட்டையா சாத்தான்னு சொன்னா அதுக்கு கோபம் வரும். இவ கடகாம் பிள்ளைக்கா பையன், கடுகுக்கு பிறந்த கசுமாலம். நாயே அவனையா, நீ சொன்னதால தானே இவ்வளவு வசவு எனக்கு. இப்ப என்ன செய்யணும்? ஏதோ செய்யுங்கப்பா. எங்க உறக்க 3 தடவை கந்த சஷ்டி கவசம் சொல்லு. கந்த சஷ்டி கவசம், கந்த சஷ்டி கவசம், கந்த சஷ்டி கவசம். கோர்ட்ல பிறந்தவனே பாட்டா சொல்றா? இதெல்லாம் எனக்கு தெரியாதியா? எனக்கு தெரியும் சார். சும்மாரா, சைமனை வச்சது அவருக்கு, உனக்கு இல்ல. அழிய போறது அவரு, நீ இல்ல. அவனே தேவல. நிறுத்துங்க, இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க மந்திரம் சொல்லணும். நீங்க ரெண்டு பேரும் சடுகுடு மலையில ரெண்டான சரிக்கு விழுந்தது சின்னான, இத நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். வக்கீல் சார், இப்ப நான் சொல்ல போறத நீங்க வாய் உளராம சொல்லணும். காசாட்ட தாப்பற வல்லினமாம், ஞாகனமன மெல்லினமாம், இத நீங்க சொல்லணும். இந்த மந்திரத்தை நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்ல 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 அந்த மந்திரத்தை நல்லா சூடி ஏறி அந்த உச்சக்கட்டத்துல நான் செஞ்சு வச்சுக்கிற இந்த உருவத்துல அந்த கல்கி வந்து அப்படியே இறங்குவான். சொல்லுங்க, கண்ணை மூடிக்கிட்டே சொல்லுங்க. சடுகுடு மலையில ரெண்டான சறுக்கு விழுந்தது சின்னான, சடுகுடு மலையில ரெண்டான சறுக்கு விழுந்தது சின்னான, சடுகுடு மலையில வல்லினமாம் சறுக்கு விழுந்தது மெல்லினமாம், கச்சட தப்பற ரெண்டான கச்சட தப்பற வல்லினமாம் என்ன மெல்லினமாம் கன்றாவியனா சொல்லணுமாம், கன்றாவி மலையில ரெண்டானே அனுமந்து தலையில நீர் யானை,
சடுகுடு மலையில ரெண்டானே, சலுக்கு விழுந்தது சின்னானே, சடுகுடு மலையில ரெண்டானே, சலுக்கு விழுந்தது சின்னானே, கட்டடத்தப்புற வல்லியனமாம், எனன்னமன மெல்லியனமாம், சடுகுடு மலையில ரெண்டானே, சலுக்கு விழுந்தது சின்னானே. எத்தனை தடவை சொல்றது? கல்கி வந்து அந்த உருவத்துல இறங்குற வரைக்கும் சொல்லணும். சடுகுடு மலையில ரெண்டானே, சலுக்கு விழுந்தது சின்னானே, கட்டடத்தப்புற வல்லியனமாம், கட்டடத்தப்புற வல்லியனமாம், எனன்னமன மெல்லியனமாம், சடுகுடு மலையில ரெண்டானே, சலுக்கு விழுந்தது சின்னானே. கல்கி வந்துட்டானயா? வருவார் வருவார். நேத்தா வருவான். கட்டடத்தப்புறம் வல்லியனமாம், எனன்னமன மெல்லியனமாம், சடுகுடு மலையில ரெண்டானே. அவனை என்ன செய்யணும் நினைக்கிறீங்களோ அத சொல்லுங்க. அவன் காலை உடைக்கணும், அவன் ரத்தம் கக்கணும், அவன் தலையை திருகணும். அனுமந்தா, நீ பேசினியா? இல்லையே. அப்ப தோத்தாத்திரி? இல்லையே. அவனும் பேசலையா? பின்ன யாரு? நல்ல ஆவாகனம் எல்லாம் பண்ணி மந்திரம் எல்லாம் சொல்லி என்ன கூப்பிட்டு அப்புறம் எங்க வந்தேன்னு கேக்குற? என்ன பெரிய மனுஷன் நீங்கெல்லாம்? பூனை குறுக்க போனா அது அபசகனம் நம்புவேன், கோழி கூவனா அது பொழுது விடுதுன்னு நம்புவேன், பள்ளி மேல விழுந்தா அது சொல்ற பலனை நம்புவேன். இது எல்லாம் நம்புறீங்களே, உன்னை எப்பயா நீ நம்ப போற? உன் மனசாட்சி எப்ப நம்ப போற? நீ செஞ்ச வேனையே இன்னும் ஏழு ஜென்மத்துக்கு இங்க பரவும், நீ செய்வன வேற செய்ய போறியா? வெக்கமா இல்ல? எவரோ பட்சின்னு ஒருத்தனை கூட்டினு வந்து எனக்கு எதிராக ஏதோ செய்யறான்னு ஒண்ணு இவ்வளவு செலவழிச்சு உங்க வீட்டு அவுட் ஹவுஸ்ல எல்லாம் செட்டப் பண்ணிருக்கேன், என்ன பெரிய மனுஷையா நீ? ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுதியா, எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, மனசாட்சியை கொண்டுட்டு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிற பெரிய மனுஷன் பூரா இந்த மாதிரி விஷயத்த நம்புறான்ல. இதே எனக்கு எதிராக செட்டப் பண்ணி அந்த பட்சி, அது யாரு தெரியுமா? வா பாக்கலாம். பச்சைக்கம் பச்சை. இவரு பட்சி, என்னுடைய கட்சி. உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததே, நீங்க மந்திரவாதியை தேடுறீங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்ததே. அது யார் சொன்னாங்கிற விஷயம் இப்ப உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. இவர் யார் தெரியுமா? குபீர் வெங்கடேசன், என் கூடவே இருக்கானே நாகராஜன், என் உயிர் தோழன், அவருடைய மாமனார். இவரை வச்ச நடிக்க பார்த்தனே நீ எல்லாம் ஒரு சுவாமி. ரொம்ப தேங்க்ஸ், நல்லா பண்ணிரு. போயிட்டோம் போயிட்டோம். நீ ஆயிரம் செஞ்சாலும் கல்கி வாமனாக முடியாதுரா. சார், கல்கி என்னைக்குமே வாமனனா மாற வேண்டாம். ஆனா ஒரு சின்ன புதிர், உங்களுக்கு தான் புதிர்னா பிடிக்குமே, ஒன்பத உங்களால ஒரே கோட்ல ஆறா மாத்த முடியுமா சார்? என்னையா பெரிய விஷயம், ஒன்பத தலைகீழா பார்த்தா ஆறுதான். நான் அப்படி சொல்ல, கொஞ்சம் கவனிங்க. இப்போ நல்லா பாருங்க, இது ரோமன் லெட்டர்ல 9, அதாவது 9. இத ஒரே கோட்ல நீங்க 6 மாத்திருங்க பாப்போம். எப்படி? நீயே சொல்ல. ஒரே கோட்ல 9 6 மாறியது. 9 becomes 6. இதுதான் கல்கி, இதுதான் வாமன. புடிங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, பொழுது போகும். என்ன மலைச்சு போய் நிக்கிறேள்? நான் அவனை விட ஜீனியஸ். அவன் 9 6 மாத்திட்டு போனா அதே 6 3 கோடி போட்டு அசிங்கப்படுத்துறேன் பாருங்க. எப்படிரா? 1 2 3 பாருங்க. அண்ணா, நான் கும்முடி பூண்டி பட்சிக்கு தான் தந்தி கொடுத்தேன், ஆனா இந்த ஆளு எப்படி வந்தான்னு தெரியலண்ணா. சுமாரியா, he has made total ass out of me. ஐயா, என்ன விஷயம்? இதுதான் வாமனன் வீடா? ஆமா. நான் தான் கும்முடி பூண்டி பட்சி. உங்க பேர் என்ன? அதிர்ஷ்டமா? இது கேக்குற, இன்னைக்கு ராசி பலன்ல அதிர்ஷ்டம் அடிக்கும்னு போட்டிருந்தான், அதான் கேட்டேன். சரி, வந்த விஷயத்தை சொல்லு. ஐயா, சத்தியமா நான் தான் கும்முடி பூண்டி பட்சி. இங்க பாருங்க, நீங்க கொடுத்த தந்தி. ஆமா, நான் கொடுத்த தந்தி தான். என்னையா அது கோலம்? அதை ஏன் கேக்குறேன்?
வழக்கமா நான் மெட்ராஸ் வர்றச்சே எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறது வழக்கம். இந்த தடவையும் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறினேன், ஜன்னலோரமா உட்கார்ந்தேன், காத்து ஜிலு ஜிலுன்னு அடிச்சது, அப்படியே தூங்கிட்டேன். ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல நின்னுத்து, பார்த்தா திருவல்லிக்கேணி ரயில்வே ஸ்டேஷன். அந்த திருவல்லிக்கேணியில் நான் இறங்கும் போது என்ன பார்த்தது ஐயா? நான் என் கேட்டி ரசிகன் அல்லவா, எனக்கு இடையிடையே அவர் மாதிரி பாட்டு வருமல்லவா. சரி, பாடாம விஷயத்தை சொல்லு. ஐயா, நான் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரோட்ல நடந்து போயிட்டே இருந்தேன். அப்போ இந்த வாமனன் வீடு எங்க இருக்குன்னு ஒவ்வொருத்தட்டியா கேட்டுட்டே வந்தேன். திடீர்னு ஒரு பையன் வந்து, நான் தான் வாமனனோட பெரியப்பா பிள்ளை, என் பேரு கல்கி, வாங்கோ வீட காட்டுறேன்னா. அவன் கூட ஒரு குண்டா ஒரு தடியா இருந்தான், திருட்டு குழி முடிச்சுண்டு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பரிபாஷையில பேசினா, என்ன ஒரு திண்ணையில உட்காந்து வச்சு ஒரு டம்ளர் காஃபி கொடுத்தா, அதை வாங்கி குடிச்சேன், அவ்வளவுதான். முழிச்சு பாக்குறேன், பிறந்த மேனியா இருக்கேன். என்னுடைய வேட்டி துண்டு இந்த மந்திரம் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்ட் ஐட்டத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அப்ப இந்த துண்டு பக்கத்துல படுத்திருந்த பிச்சைக்காரங்கிறது நான் உருவி கட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ, மோசம் போயிட்டேன், நான் மோசம் போயிட்டேன். ஆமா, அவ இங்க வந்தாளா? வந்தா லாவா, மட மந்திரவாதி, விலாசத்தை கேட்ட சரி, உன்னை வரவழைச்ச விஷயத்த பூரா அவள்கிட்ட யாரா சொல்லுவாளா? இல்ல, அவ உங்க பெரியப்பா பிள்ளைன்னு சொன்னா அதான் நம்பிட்டேன். செய்வன செய்ய வந்த முஞ்சிய பாரு, அஞ்சோபத்தோ கொடுத்து அனுப்பி ஆவன. அண்ணா, என்ன நீங்க ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். இங்க பாருங்க, என்ன இப்படி நிறுத்தினானே அந்த கல்கி, அதே மாதிரி அவனை நடு ரோட்ல துண்டோட நான் நிறுத்தல. என் பேரு பட்சி இல்ல. வினை விதைத்தவன் வினையறுப்பான், கல்கி முகுந்தா முரானே. ஹரிதாஸ் ஒரு தடவை பாருங்க. அனுமந்தா, இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் கல்கி வீட்டுக்கு தெரியுது. எப்படி எப்படி, வாட்ஸ் ஹப்பனிங் ஹியர்? கல்கி என்கிட்ட விளையாடுறானா? தொழில் முறையில என்கிட்ட ஜெயிச்சான், அது பரவாயில்ல, அடுத்த முறை நான் அவனை ஜெயிச்சுட்டு போறேன். என்ன முட்டாளாகிட்டானே என் மூளைய, ஒரு சின்ன குழந்தை மூளைய விட கேவலமா நினைச்சிட்டானே. விடுவேண்ணா, நான் விடுவேன் ஐயா. 72 மணி நேரத்துல அந்த கல்கி இருக்கிற இடத்துல புல்லு கூட முளைக்க கூடாது. எப்ப செஞ்சான், ஏன் செஞ்சான், யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன், எனக்கே தெரிய வேணாம் ஐயா. இன்னும் 72 மணி நேரம் கல்கி இந்த உலகத்திலே இருக்க கூடாதுரா. அப்படி செய்யறவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு என் சொத்துல 25% தரேன்னு சொல்லு.